அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்மளுடைய கை நகங்களில் அரைச்சந்திரன் வடிவத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். அவ்வாறு அமைப்பிருந்தால் கை ஜோதிடத்தில் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோவில் அதை பற்றி பல அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பொதுவாக ஒரு விரலில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தோடு அது கனெக்ட் ஆகிருக்கும். அதனுடைய பிங்க் நிறத்தினுடைய தன்மை, அதனுடைய அடர்த்தியை வைத்து நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு குறிக்க முடியும், சொல்ல முடியும். மேலும் விரல் நுனியில் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி, இது வந்து டெட் செல்லால் உருவாகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விரலுடைய அடியில் இருக்கக்கூடிய அரைச்சந்திரன் வடிவம், இது வந்து விரலுடைய வேரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு விரலுக்கும் இந்த அரைச்சந்திரன் அமைப்பு இருப்பதன் மூலம் தனித்துவமான பண்புகளும் குணங்களும் தனித்துவமான வாழ்க்கை முன்னேற்றங்களும் குறிக்குது அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க. நம்முடைய ஒவ்வொரு விரலுக்குமே தனித்துவமான கிரகங்களுடைய பண்புகளும் அதனுடைய சாராம்சங்களும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரைச்சந்திர வடிவம் நம்மளுடைய கை விரலில் எந்தெந்த விரலில் இருந்தால் என்னென்ன பண்புகள், என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது. இந்த விரலில் அந்த அரைச்சந்திரன் வடிவம் இருந்தால் உங்களுக்கு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுபோல் அமைப்பு உங்கள் ஆள்காட்டி விரலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் திறமையானவராகவும் அனைவருக்கும் முன்னோடியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த விரலாக மிடில் ஃபிங்கர், அதாவது நடுவிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற விரல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விரலில் இந்த அரைச்சந்திரன் வடிவம் இருந்தால் குடும்பம், நிலம், இயந்திரம், வியாபாரம் இது போல விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாகவும் முன்னேற்றத்தை அதிகமாக காணக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வாசல், வயல் இது போல் நிறைய நிலம் சம்பந்தமான சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். இயந்திர சம்பந்தமான வியாபாரங்களில், இயந்திர சம்பந்தமான தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து ரிங் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய மோதிர விரலில் இந்த அரைச்சந்திரன் வடிவம் இருந்தால் இந்த ரிங் ஃபிங்கர் வந்து சூரிய கிரகணத்தோட ஒப்பிடுவாங்க. இந்த விரலில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுமா. இதனால் சமுதாயத்தில் உங்கள் பெயர் நல்ல மதிக்க அளவில், நல்ல புகழ் சார்ந்த, செல்வாக்கு நிறைந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து லிட்டில் ஃபிங்கர், இது வந்து புதன் கிரகனுடைய ஆதிக்கம் பெற்றதாகவும் சுண்டு விரல் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது. இந்த சுண்டு விரலில் இந்த அரைச்சந்திரன் வடிவம் இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமா, பிஸ்னஸில், ஷேர் மார்க்கெட்டில். அதே போல் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், எழுத்து திறமை, கவிதை எழுதும் சக்தி உங்களுக்கு அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பத்திரிகை சார்ந்த ஒரு துறையிலேயோ அல்லது பிஸ்னஸ்லோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக கட்டை விரல், தம் ஃபிங்கர், இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விரலுக்குமே சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த விரலாக சொல்லப்படுது. இந்த விரலில் மட்டும் அந்த அரைக்கோள சந்திர வடிவம் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான வெற்றிகளை நீங்கள் அடைவீங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் குவிப்பீங்க. மேலும் சரியான பாதை, சரியான டைரக்ஷன், சரியான முடிவை எடுக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபிங்கர் வந்து கிங் ஆஃப் தி ஆல் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விரலுக்கும் இதுதான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெருமை பெற்றது. அந்த விரலே இந்த அரைச்சந்திரன் வடிவம் இருந்தால் இந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்க கையில் எத்தனை விரலில் இந்த அரைச்சந்திரன் வடிவம் இருக்கு, நான் சொன்ன குணங்களை உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது போல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.